வணக்கம் பாய்ஸ், நான் தான் உங்க ஜி. வெல்கம் டு த ஃபாரஸ்ட் ஃபைனல் எபிசோட். பாய்ஸ் இந்த சீரீஸ் ஒரு வழியாக வேறு லெவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைனல் எபிசோடு வரைக்கும் வந்துடுச்சு. எல்லாமே உங்கள் சப்போர்ட்டால் தான் பாய்ஸ். ஃபைனல் எபிசோடில் வேறு லெவல் ட்விஸ்டன் டேர்ன் நடந்துச்சு. ஃபுல்லுமே இந்த எபிசோடில் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஃபைனல் எபிசோடு கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். புதுசாக பார்த்துட்டு இருக்கோங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ஸ். லைக்கு போடாதவங்க லைக்கை போட்டுக்கோங்க. லெட்ஸ் கோ ஃபார் 2K லைக்ஸ். எப்போவுமே 1K லைக்ஸ்னு சொல்லுவோம், இந்த வாட்டி 2K லைக்ஸ் போகலாம் பாய்ஸ். இதுவும் ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இப்போ ஃபைனல் எபிசோடை என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோ உங்க ப்ரோ கத்தி ப்ரோ வாங்க, இந்த காஸ்டியூம் என்ன ப்ரோ நடிச்சு ப்ரோ, இது கடையில் கத்தி கத்தி இருக்கு. ஹெலிகாப்டரோட விங்ஸ் கிட்ட பாருங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, டேய் சில்லக் ப்ரோ, மெஷினி யூஸ் பண்ணுங்க. செட்டி சூப்பரா இருக்கா? ஐ அம் தி கம்மியா இருக்கு ப்ரோ. இருங்க சொர்க்கம் இவனே ப்ரோ. பொளந்தறாதீங்க, துண்டு துண்டா பொளந்தறாதீங்க. ஷோ ப்ரோ நோ, எலும்பு 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 வேணும். சின்ன கத்தி மெச்சட்டி எடுத்துட்டு ரெடி ஆயிட்டேன் ப்ரோ. இப்போ நான் ப்ரோ ரெண்டு டைனோ ப்ரோ ப்ரோ இங்க இருந்து அடிச்சுருவோமா? இறங்க, நான் ஃபர்ஸ்ட் மேல போய்க்கிறேன், அப்புறம் நீங்க அடிங்க ப்ரோ. ஆமா, அதுக்கு மேல வருவோம் ப்ரோ. நினைச்சு ப்ரோ, மேல போறீங்க? நான் அவ்வளவு மேல போறேன் ப்ரோ. இறங்க ப்ரோ, நீங்க மேல போய் அட்டாக் பண்ண போறீங்களா? இறங்க, நாங்களும் மேல வரோம். என்ன இது மேல போக முடியல? நான் முத ஏற விட்டுட்டேன், அவன் மேல படல. என் பையனை காப்போ. ஆ வந்துட்டான் 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 வந்துட்டான். இறங்கி சண்டை போடுமா? வரீங்களா? நான் வரல, உங்களை பார்த்தா ட்ரிகர் ஆகும். நாங்க ப்ரோ லைட்டக்கு ப்ரோ காலு கீழே போட்டு மீது செம போரா இருக்கு ப்ரோ. இந்த மாடர்ன் பவுஸ் செம போர்ஃபுல்லா இருக்கு ப்ரோ. இந்த கேவுக்குள்ள என்ன இருக்குன்னு தான் பாத்துருமே. வாங்க. என்னது வரைஞ்சது இங்க பாருங்க ப்ரோ. இங்க எழுதி போட்டு போயிருக்கான், ஏதோ தண்ணிக்குள்ள நீந்தி வர்ற மாதிரி பிரீதர்லாம். ஏதோ மொரட்டு கேவுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது என்ன ப்ரோ இப்படி இருக்கு ப்ரோ? நைட்டாக் ப்ரோ, இது என்ன ப்ரோ ஆர்கனைஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி ப்ளூ கலர்ல வந்தாலே ஏதோ பெரிய ப்ராக்ரஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது என்னது? ஏதோ டேப்பு ஆம்சி பிரேக் அவுட்டா? அப்படின்னா முக்கியமா இருக்கும். எல்லாரையும் போட்டு புழக்குது. அப்ப இவனுங்க இங்க எங்கயோ லேப் ஏதோ இருக்கு ப்ரோ. கேவ் பாருங்க, ஆர்கனைஸ்டா மாறுது ப்ரோ. இந்த மேபி லேப் கனெக்ட் ஆகலாம் ப்ரோ. அதான் நான் சொன்னேன் ப்ரோ. எப்படி ப்ரோ அவ்வளோ பெரிய ஓட்டை கடியில இவ்வளோ தண்ணிக்கு உள்ள எப்படி ப்ரோ லேப் இருக்கு ப்ரோ? என்ன இது கசகசன் கிறுக்கி விட்டுருக்க ப்ரோ? அந்த கசகசன் கிறுக்கி விட்டுருக்கா? எங்க இருக்கு பாருங்க அந்த டோர். ஏஜி ப்ரோ கீ கார்ட போடுங்க, கம் ஆன் ப்ரோ. உண்மையிலே ஏதோ ஒரு சீக்ரெட் டோர் தானா ப்ரோ? ஐஜி ப்ரோ என்ன ப்ரோ லேப் வச்சிருக்கானுங்க இங்க? பைத்தியக்காரனுங்க போங்க.
அந்த எண்ட்ல இருக்கு ப்ரோ. அங்க ஒரு பெயிண்ட் பாக்ஸ் இருக்கு ப்ரோ. போங்க போங்க ப்ரோ, போங்க ப்ரோ. நம்ம முள்ள ப்ரோ எப்படி ப்ரோ இது? பார்த்தா ஃளைட்டா இருக்குமா, ஃளைட்டோட மேல் பகுதியா இருக்கும். கீழ ப்ரோ வாங்க. இங்க பாருங்க ப்ரோ, ஆட்டோமேட்டிக் ஓபனிங் டோர், ஸ்லைடிங் டோர். பொண்ணு எலக்ட்ரிசிட்டி இருக்கா என்ன ப்ரோ? இங்க பாருங்க ப்ரோ, இது அந்த பொண்ணு ப்ரோ, மேகன். ஓ ஆமா, இங்க என்ன கொஞ்சம் பெயிண்ட் இருக்கு ப்ரோ, போட்டு போங்க. ஏதோ ப்ரோ, என்ன ப்ரோ இது, வெடிக்குமா என்ன? அந்த லைட் அடிச்சு விடுங்க. தண்ணி மட்டும்தான் இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ இது? என்ன ப்ரோ லேப் ஐஜி? என்ன ப்ரோ, சாதா கார்ப்பரேட் ஆபீஸ் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, ஃபுட் ப்ரோ. இங்க பாருங்க சாப்பாடு ப்ரோ, ஃபுட் சாப்பாடு. வா, சாப்டேன் சாப்டேன். நானும் ப்ரோ காபி குடிக்கலாம் ப்ரோ. ப்ரோ இங்க பாருங்க, காசு யூஸ் பண்ணுங்க. ஆ சோ ப்ரோ, உங்க காசுலாம் இதுல யூஸ் ஆகும்ல. எடுத்துக்கோங்க ப்ரோ, தேவைப்படும். அதேதான் பாருங்க ப்ரோ. ஐயோ உடைச்சிட்டாரு. ஆமா ப்ரோ, என்னத்தையோ பண்ணிருக்கானுங்க ப்ரோ. வேலை ஏற முடியுது ப்ரோ. அப்புறம் இங்க போக முடியாது. அப்ப நீங்க சொன்ன இந்த வழிதான் வாங்க. அங்க ஓபன் ஆகல ப்ரோ, இந்த பைப் தான் வாங்க. கரங்க பேசிட்டு போவோம். சரி ப்ரோ, அப்புறம் நல்லா இருக்கு. எடா ப்ரோ உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க. அப்பாடா ப்ரோ, ப்ரோ என்ன பண்ணலாம் ப்ரோ? இங்கே தங்கிடுவோமா பேசாம? ப்ரோ நல்லா சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கு, சாக்லேட்டு சாப்பாடு எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு ப்ரோ. அப்புறம் பையன் அவன இங்கதான் எங்கேயாவது இருப்பான் ப்ரோ. சேஃபா தேடிக்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா இந்த ஏசி எல்லாம் இங்க இருக்கும்னு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்திருப்பேன் ப்ரோ சென்டரோட. ப்ரோ இது நல்ல, இது டூரிஸ்ட் பிளேஸ் பண்ணிருக்கலாம் ப்ரோ. ப்ரோ சின்ன பையன் ப்ரோ, வாங்க ப்ரோ போய் தேடலாம் ப்ரோ. அவன் டிமி சாரி அந்த பெட் கிட்ட ஒரு புக் இருக்கு ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இவனுங்க செத்தவனுங்களை உயிரோடி கொண்டு வர ட்ரை பண்றானுங்களா? ப்ரோ நோட் பண்ணீங்களா? இங்க பாருங்க எல்லாமே கிரையான்ஸ், ரெயின்போ, சின்ன பசங்க ப்ரோ. ஆ பெட்டும் சின்னது ப்ரோ, எல்லாமே சின்ன பசங்க. டெட்டி பீர் இங்க பாருங்க. ஆமா, மியூட்டன்ட் வந்து எல்லாரையும் கொண்டு இருக்குமோ? ப்ரோ ப்ரோ பேபி ப்ரோ, குழந்தைங்களுக்கான இதுதான் ப்ரோ இது. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, அப்சர்வேஷன் ரூம் ஏன்னு போட்டு இந்த ரூம்ல வந்து ஒரு குழந்தைகளுக்குள்ள எல்லாமே பண்ணிருக்காங்க. ஓ அந்த நம்மள அட்டாக் பண்ணிச்சுல அந்த குழந்தை கீழ கிடக்கு பாருங்க ப்ரோ. ஒருவேளை எல்லாமே குழந்தைகளா இருக்குமோ? இங்க வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ பாருங்க ப்ரோ, அப்சர்வேஷன் ரூம் ப்ரோ. இவனுங்க குழந்தைகளை ஏதோ மியூட்டன்ட்டா மாத்திட்டானுங்களோ. இங்க பாருங்க ஏதோ ப்ரோ மியூட்டன்ட். ஆமா, ஒரு மியூட்டன்ட் ஃபுல்லாவே இருக்கு. இது அப்சர்வேஷன் ரூம் சி ப்ரோ. மியூட்டன்ட் சவுண்ட் கேக்குது வாங்கிக்கோ.
ரெண்டே 50 ப்ரோ. பக்கத்துல நம்ம இவ்ளோ க்ளோஸரா நம்ம பண்ண மாட்டோம்ல ப்ரோ, அதனால நமக்கு இத ப்ரோ டக்குனு செத்துறான் மியூட்டன்ட். நீங்க ரூம் தான் ப்ரோ, எல்லாமே குழந்தை வரும் ப்ரோ. இங்க பாருங்க, ஒரு குழந்தை மியூட்டன்ட்டா மாதிரி இருக்கு ப்ரோ. இந்த பக்கம் பாருங்க, அப்சர்வேஷன் ரூம் F. என்னதுன்னு என்னது ப்ரோ, எங்க ப்ரோ இருக்கீங்க? என்ன ப்ரோ வினோதமா இருக்கு ப்ரோ? என்ன ப்ரோ ப்ரோ வரமா, என்ன ஃபைனல் பாஸா ப்ரோ? இங்க வாங்க ப்ரோ, வரங்க. ஈ ப்ரோ என்ன ப்ரோ, இவ்வளவு பெருசா ப்ரோ? என்ன ப்ரோ, என்னத்தியோ பண்ணி வச்சிருக்கானுங்க ப்ரோ இவனுங்க ப்ரோ. இது என்னது புக்கு ப்ரோ? டிம்மி இருப்பானா? ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேகனா ப்ரோ? அந்த மேகனுக்கு இதுக்கு எதுவும் பெருசா சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு இது மேகன் தான் அந்த ஃபர்ஸ்ட் குழந்தையா இருக்கலாம் ப்ரோ. அவதான் மேபி எக்ஸ்பெரிமெண்டோட ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். அப்போ இது என்னது, எல்லாத்தோட பவர் இந்த போதா ப்ரோ? பை மேகன் கிராஸ் ப்ரோ. இவ்வளோ டிம்மி மாதிரியே நிறைய வரையறான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த மேகன் இல்ல அப்படி இருக்குன்றீங்க? ஆமா ப்ரோ, இங்க பாருங்க ப்ரோ, இங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ, ப்ரோ இதுவும் ஏதோ ஒன்னு வரைஞ்சு வச்சிருக்கு ப்ரோ. இங்க வாங்க, ஏதோ டவர், ஏதோ டவர், ஏதோ டவர் ப்ரோ. ஷோ ப்ரோ, இங்க பாருங்க ஒருத்தன் சின்ன கத்தி தான் பாருங்க. பாருங்க ப்ரோ. ப்ரோ அந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த ஊசி வந்து அவன் மூளைக்குள்ள குத்தி இருந்தது ப்ரோ. மூளைய குடைஞ்சு ஏதோ பண்ணிருக்கானுங்க ப்ரோ. ப்ரோ கட் சீன் இன்னும் ப்ளே ஆயிட்டு இருக்கு ப்ரோ. ஆயிச்சு ப்ரோ. ஓ கட் சீன் நீங்க பண்ணலையா இது? அப்போ நான் ஒண்ணுமே பண்ணல, அவனே பண்றான் ப்ரோ. ப்ரோ அவனுக்கு பிடிச்ச டாய் எடுத்து வச்சு ப்ரோ. இவன் கையெல்லாம் ஆடுது ப்ரோ இவனுக்கு. தெரியுது ப்ரோ, நான் இங்க எங்களுக்கு அப்படியே கட்சின் அப்படியே ஓடுது ப்ரோ. கேரக்டராவே ஓடுது ப்ரோ, கட்சினா எங்களுக்கு ஓடல. ஐயோ ஓ, இத கனெக்ட் பண்ணுவானோ? ஆமா ப்ரோ, கனெக்ட் பண்ணி அவனுக்கு உயிர் கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். ஏ ஜிம்மி, ஜிம்மி வந்துடுறா, உன்னை தேடிதான்டா இவ்வளவு நேரம். ஜிம்மி தயவு செஞ்சு உயிரோடு வந்துடுறா ப்ரோ. எல்லாம் கனெக்ட் ஆகுது ப்ரோ. சாம்பிள் இருக்குடா. நீ சாம்பிள் யாரு ப்ரோ? மறுபடியும் அந்த மெஷின் தரக்குது. நைட்டக் ப்ரோ, எனக்காக என் பையனுக்காக உயிரை விட்டுருங்க ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ, வந்தாலும் திருப்பியே வந்து ப்ரோ இதுல போய் ஒருத்தர் வக்கறோம் ப்ரோ. அதுக்கு ப்ரோ இவனுக்கு உயிர் கொடுக்கணும்னா, ஓ அது பத்தம் ப்ரோ ரிசர்ச் பண்ணிருக்கானுங்க. பிரிங்கிங் பேக் தி டெட். ஓ நியூ சாம்பிள் இருக்குடு ப்ரோ. அப்போ ஒரு குழந்தைய காப்பாத்தணும்னா என்ன, ஒரு குழந்தை தான் உள்ள போகணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆனா ப்ரோ அந்த மேகனை வந்து உள்ள டிம்மியை வச்சுதான் மேகனை காப்பாத்திருக்காங்களா? எங்க ப்ரோ? ஆர்டிஃபேக்ட்டா தெரியல, ஏதோ டிவைஸ் மாதிரி இருக்கு. இதுதான் மேகனோட ஹெலிகாப்டர் நினைக்கிறேன். அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் அதான். ஓ ஏதோ டிவைஸ் ஆக்டிவேட் பண்றானுங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ, என்னமோ ப்ரோ மேனேஜ் ப்ரோ. இவன் தான் ப்ரோ நம்ம பையனை தூக்குனா இங்க இருக்குங்க ப்ரோ. இவன் தான் ப்ரோ ஷோ ப்ரோ. டாடிஸ் டெட்னு போட்டிருக்கு ப்ரோ. இங்க பாருங்க, இதுல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. பாருங்க ப்ரோ, மேல டிவைஸ் can bring a plane down னு போட்டிருக்கு ப்ரோ. இல்ல டிவைஸ் ஒரு பிளேனை கீழ தள்ள முடியும்னு போட்டிருக்கு ப்ரோ. இந்த வீடியோல காட்டுற டிவைஸ் அதான் நினைக்கிறேன். என்ன ப்ரோ,
நம்மள மாதிரியே சர்வே பண்ணி அந்த பெயிண்ட் அடிச்சு தான் ப்ரோ உள்ளே வந்திருக்கான். இவன் கேனிபல் இல்லை, எங்க பாருங்க கிரையான்ஸ் வச்சு இவனை கொண்டிருக்காங்க யாரோ. கிரையான்ஸ் ஆமா சுருகி இருக்கானுங்க, கிரையான்ஸ் வச்சு யாரோ சுருகி இருக்காங்க. இங்க பாருங்க அந்த பொண்ணோட டிராயிங், இவன் தான் அந்த பொண்ணை காப்பாத்தி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ இவன் தான் மேகனோட அப்பாவோ ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணை கொண்டு வந்து இங்க வைக்கணும் போல இருக்கு ப்ரோ. அப்போ இவன் டிம்மியை எடுத்துட்டு வந்து லைவ் சாம்பிள்ல வச்சு யாரையோ காப்பாத்திருக்கான் ப்ரோ. அதான் என்னோட பையனை எடுத்துட்டு வந்து இந்த மிஷின்ல உயிரோடி வச்சு என்னொரு ஆளா உயிரோடு கொண்டு வந்திருக்கான் ப்ரோ. ப்ரோ 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 எங்க பாருங்க ரத்தம். ப்ரோ சின்ன கால் தடம், சின்ன கால் தடம். அப்ப ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஓ. ஏதோ அந்த காப்பாத்தி விட்ட பையன் தான் தப்பிச்சு போயிட்டான் நினைக்கிறேன். அந்த பொண்ணோட கால் தடம் தான் இது. இங்க பாருங்க போது பாருங்க. முடியும் ப்ரோ. 800-700 BC அதெல்லாம் இருக்கும்ல, அப்பயே இப்படி பண்ணிருப்பானுங்க ப்ரோ. அந்த ஓட்டைக்கடியில ஏகப்பட்ட கேவு, அதுக்கப்புறம் சீக்ரெட் டோர் பார்த்தா இவ்வளோ பெரிய இடம் ப்ரோ. இது எப்படி ப்ரோ கேவுக்குள்ள செட் பண்ணப்படுது? அடியிலேயும் கேவு தான், மேலேயும் கேவு தான் இருக்கு. ஏதோ ஒரு பெரிய கேவுக்குள்ள இந்த பில்டிங் செட் பண்ணிருக்காங்க ப்ரோ. ப்ரோ அங்க ஏதோ பொம்மை. ப்ரோ அந்த குழந்தை தான் ப்ரோ. இல்ல ப்ரோ பொண்ணு, குழந்தையே தான் ப்ரோ இது. ஆமா குழந்தை ப்ரோ. நடந்திருக்கோ தலையாட்டுங்க. ஆமா உங்க அப்பா தான் வெளியே செத்து கிடக்குறாரா ப்ரோ? அவ தான் கொன்னாலா போலீஸ்ல மாட்டிடணும்னு சொல்லி நடிக்கிறா ப்ரோ. நடிக்காத நடிக்காத ப்ரோ. ப்ரோ அவளை தூக்கம் ப்ரோ, ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ நம்மள தான் ப்ரோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறா ப்ரோ. என்ன ப்ரோ கரும அது ப்ரோ? மியூட்டன்ட்ல என்ன ப்ரோ கொடூர மியூட்டண்டா இருக்கு என்ன? ஐயோ நினைக்கிறேன் அடிபடுதுன்னு சூப்பர் ப்ரோ. என்னொன்னு போட்டேன் என்னோட போட்டேன் ஓகே ப்ரோ. லைவ் சாம்பிள் எங்க தான வைக்கணும்? வைங்க இதுல இதுல வை. ஓகே வச்சிட்டேன் ப்ரோ. எடுத்துக்கடா தம்பி, என் பையன் உயிரோடு கொண்டு வந்து கொடுத்துறா.
என்ன ப்ரோ ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது கட்சி நோடு ப்ரோ ப்ரோ என்னாச்சு இயல்துங்க ப்ரோ அங்க போறீங்க ஃபோன் லைவ் சாம்பிள் रिक्वायर्डனு காட்டுது ப்ரோ ஓ செத்துட்டடா இவ அட கடவுளே ப்ரோ இந்த உடம்பல இருந்து ஒரு கீ கார்டு கிடைச்சிருக்கு ப்ரோ ப்ரோ லைவ் கார்டு என்ன உயிரோட ஏதோ கிடைச்சிருக்கு ப்ரோ என்ன ஒரு உயிரோட ஏதோ ஒரு குழந்தை தான் ப்ரோ இருக்கு பாருங்க என்ன மேலயே போகுது எங்க இருக்கு இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தே ஆகணும் ப்ரோ பனிமலைக்கே வந்துட்டோம் ப்ரோ 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 பனிமலை இல்ல இவ்வளவு நாள் காப்புல நமக்கு ப்ரோ இந்த மலை 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 சொல்றது மலைக்கு சென்ட்ரல்ல இருக்கு ப்ரோ இது ஓ ப்ரோ நம்ம வீடு தெரியுற மாதிரி கட்டிடலாம்ல தெரியுது இந்த இருக்கு பாருங்க ப்ரோ எங்க இருக்கு ப்ரோ நம்ம வீடு தோ தெரிந்து பாருங்க கீழ இருக்கு பாருங்க என்ன ப்ரோ இது ப்ரோ ஐச்சி ப்ரோ நீங்க பாருங்க ப்ரோ 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 இதா மேலே பாருங்க அந்த மெஷின் கீழே தள்ளலாம் அப்போ இந்த மேகனை காப்பாத்துறதுக்கு அவளோட அப்பா வந்து இந்த மிஷினை ஆக்டிவேட் பண்ணி என் பிளேன் நம்ம பிளேனை வந்து கீழே தள்ளியிருக்கான் ப்ரோ ஓகே நம்ம பிளேனை கீழே தள்ளிட்டு பிளேன் உளுந்த இடத்துக்கு வந்து என் பையனை மட்டும் தூக்கிட்டு வந்து இந்த மிஷினில் வச்சு மேகனுக்கு உயிர் கொடுத்துருக்கான் என் பையன் செத்துட்டான் இப்போ மறுபடியும் லைவ் சாம்பிள் ரிக்வயர்டு அதாவது ஜிம்மி ஆ டிம்மி சாரி டிம்மி இப்போ மறுபடியும் லைவ் சாம்பிள் ரிக்வயர்ட்னு டிம்மிக்கு காட்டுதா நம்ம இனிமே இந்த பிளேனை வேணா நம்ம இந்த டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணி இதை இந்த ஐலண்ட்ல கிராஷ் பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறேன் அதுல நம்ம பையனுக்கு ஏத்த மாதிரி மூணு பேர் இருக்காங்க தாமஸ் சாலி கெவின் நம்ம நேரா பிளேன்ல போய் எடுத்துட்டு வந்து இங்க வச்சா அழகா நம்ம வந்து நம்ம பையனை காப்பாத்திடலாம் இது என்னது இது எமர்ஜென்சி ஷட்டவுனா ஓ இத மொத்தமா ஆஃப் பண்ணிடலாம் போல நம்ம எதுவுமே பண்ணல ஃப்ளைட் அப்படியே விட்டுருவோம் ஆமா நம்ம பையனை காப்பாத்த தேவையில்ல நம்மள மாதிரி இன்னும் ரெண்டு பேர் அந்த பிளேன்ல இருந்து அப்புறம் திரும்ப வருவானுங்கல்ல ப்ரோ அவங்க பையனை அப்பதான் ப்ரோ அப்பதான் நமக்கு ஃபாரஸ்ட் டு சன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வருவாங்க பண்ணி விட்டுருங்க என்ன ப்ரோ பிளேனை கீழ தள்ளலாம் சொல்றீங்களா ப்ராப்பர் எண்டிங்க ஆக்டிவேட் பண்றதா ப்ரோ ப்ரோ ஆமா ப்ரோ ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக ஏன் ப்ரோ சரி அப்ப ஓட்டிங் ப்ரோ நைடா ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க பிளேனா இல்ல ஷட்டவுனா ப்ரோ இல்ல ப்ரோ பையனா இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக அத்தனை உயிரை நம்ம எதுக்கு ப்ரோ பாதிக்கு அவர் வேணான்றாரு ஷோ ப்ரோ நீங்க ஷட் டவுன் நான் வந்து பிளேன் தான் ப்ரோ நான் அடுத்து கூட வரலாம் ப்ரோ ஆக்டிவேட் தான் ப்ரோ அவனோட பொண்ணு மேகன் அவள காப்பாத்துறதுக்காக பிளேனை கீழே தள்ளனா நம்ம இங்க வந்தோம் இப்போ நான் என் பையன் செத்துட்டான் என் பையனை காப்பாத்துறதுக்காக நான் இன்னொருத்தனை கொல்லுவேன் அவன் வந்து திரும்ப வந்து வருவான் அவன் பண்ண தப்பை நாம பண்ண கூடாது இல்ல
பண்ணக்கூடாது. எனக்கும் ஷட் டவுன் தான் தோணுது, எனக்கும் அது தப்புன்னு தான் தோணுது. சரி ப்ரோ, என் பையனுக்காக என்னொருத்தர் நான் சத்தியமாக காப்பாற்ற மாட்டேன். டிம்மி செத்தானா செத்துறான்னு போயிடுவேன் என்டிங்கை பார்க்கறதுக்காக. ஓகே தேங்க்யூ ப்ரோ. நீங்களாச்சு ப்ரோ, இவன் பார்க்குறான் ப்ரோ அவன் ஃபோட்டோவை, அவன் பையனோட ஃபோட்டோவை. என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. கொடுத்துட்டேன் வருது. மிஷின் ஓட ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. ஆ கிராஷ் ஆக போகுது ப்ரோ. அடிச்சிருச்சு, வேவ் கொடுத்துருச்சு ப்ரோ. இந்த இடத்துல இருக்க ஃப்ளைட்டு விழுந்துரும்னு நினைக்கிறேன். தெரியல ஏதோ இடிச்ச கிராஷ் ஆகுது பாருங்க ப்ரோ. வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு. நம்மளும் இப்படிதான் ப்ரோ உளுந்திருக்கோம். சும்மா இருந்தோம், அந்த மேகனோட அப்பா பண்ணான் நம்மள. அந்த 1 இயர் லேட்டர், 1 இயர் லேட்டர் இல்லையா ப்ரோ? டைம் லூப் மாதிரி ப்ரோ. உசுர வந்துட்டான் ப்ரோ. என்ன ப்ரோ உனக்கு ஒரு மாதிரி வெட்டுது ப்ரோ? அதானே கைய பாத்தீங்க ப்ரோ, அந்த மேகன் மாதிரி இவனுக்கும் ஏதா இருக்குமோ வியாதி ப்ரோ. இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்கானுங்க ப்ரோ. ஆக்ஸ் எல்லாம் வச்சு சர்வைவர்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு வந்திருக்கோம் ப்ரோ. ப்ரோ புக் எழுதி இருக்கோம் ப்ரோ. அந்த இடத்தை பத்தி ப்ரோ, ப்ளூ யெட்டி மைக் எல்லாம் வச்சிருக்காங்க ப்ரோ. ஏன் ப்ரோ சப்டைட்டில் ஹே தட்ஸ் சம்திங் ஐ கனிக்கல. இவனுக்கு எப்படி கிடைச்சது ப்ரோ? நடிச்சு பாருங்க பாருங்க, நீ ஃபாரஸ்ட்ல வெட்டின மாதிரி இத வெட்டி காமின்னு சொல்றான் ப்ரோ. அப்படி இருக்கும் ப்ரோ. டிம்மி மியூட்டனா வருவானா? டிம்மி ஏதோ வெட்டிக்கிட்டு இருக்குது. மொட்டை மாமாவை தான் முதல்ல கவுவான் பாருங்க. ஏய் மொட்டை மாமா எல்லாம் பண்ணிட்டு இப்போதான் இவன ப்ரோ ஃபார்ட்டி ப்ரோ. இவன் நம்ம ரெண்டு பேர் வெட்டணும். ஓ நம்ம மரத்தை வெட்டணுமா என்ன? வேற எவ்வளவு வெட்டணும்? சிவ ப்ரோ வந்தா அந்த மொட்டைக்கு மண்டையை வெட்டி இருப்பாரு. வெட்டவே மாட்டேங்குது சொன்னல்ல. டிம்மி டான்ஸ் ஆடுறான் ப்ரோ. ப்ரோ செத்தானுங்க. வெளில வராத மாதிரி வெட்டெல்லாம் வரல ப்ரோ. அவ ஃப்ளைட்ல கிளம்ப போறான் போல இருக்கு ஊருக்கு. ஓ ப்ரோ, அது என்ன அந்த ஐலண்டோட மேப்பா என்ன? அது அதுதான் நினைக்கிறேன். அந்த ஐலண்டுக்கு போறான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ப்ரோ, இவனுக்குள்ள திருப்பி அந்த மியூட்டன்ட் இருக்கு வருது. ஆ உள்ள வந்துருச்சு ப்ரோ. ஆஹா ப்ரோ, என்ன ப்ரோ இது? நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, அதனால தான் ப்ரோ திருப்பி அந்த ஐலாண்டு பாக்குறான்னு நினைக்கிறேன்.